ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் பார்த்தாச்சு இன்னைக்கான வீடியோவில் மூணாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு

இப்போ டாக்கி மிச்சியும் கியோ ஒரு மதியையில் இருக்கும் ஆடுகள் போல் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க இப்போ டாக்கி மிச்சியும் டோக்கியோ மாஞ்சி மொத்தம் ரெண்டு லீடர் இருக்காங்க ஒன்று சானோ இன்னொன்று கிசாக்கே ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் எப்படியாச்சும் மீட் பண்ணணும் நான் இவங்களுக்குலாம் அடிமையாக இருந்தேன்னா நிச்சயமாக என்னால் அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு இப்போ கியோ நீ ரொம்ப பேசிட்ட இப்போ அனுபவிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு வயிற்றிலே ஒரு குத்து பா சம்மடி நம்ம ஹீரோவும் அவன் ஒரே அடிதான் அடித்தான் ஆனால் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு வேறு இப்போ சுற்றி இருக்கிறவங்களும் மச்சி இவங்களாம் வேலைக்கே ஆக மாட்டான்பா பேச்சு மட்டும்தான் போலச்சி சைலில் ஒன்றுத்தையுமே காட்ட மாட்டேறானேனு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இப்போ கீமஸ்ஸோ நம்ம ஹீரோவை பிடிச்சி முகத்துலேயே ரெண்டு பஞ்சு வச்சுட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி முட்டியை வச்சு முகத்துலேயே மோத முகம்லாம் ஒரே ரத்தம் ஆகிடும் இதோட நிறுத்துவான்னு பார்த்தா திருப்பி ஹீரோவோட முகத்துல ஒரு கிக் விடுவான் ஹீரோவும் முப்பது மீட்டர் அப்படியே பின்னாடி போவார் இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் போதும் டாக்கி மிச்சி இதுக்கு மேல நீ அவன் கூட சண்டை போட்டா நீ செத்துருவேன் வாங்க இப்ப ஆக்குனா வேக வேகமா முன்னாடி வருவான் இப்ப சுத்தி இருக்கிறவங்களும் கியோ மொசோ கியோ மொசோ கியோ மொசோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க கியோ வைப் ஆயிட்டான் போல நம்ம ஹீரோ குடிச்சு வயிற்றுல முகத்துல கண்ணத்துலன்னு சொல்லிட்டு சும்மா பேக் டு பேக் டு பேக் டு பேக் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது பார்க்கவே பாவமா இருக்கும் இப்ப ஆக்குனும் ஆக்ரோசத்துல பேக்கெட்ல இருந்து கத்தி எடுப்பான் ஓ மை காட் இப்போ டக்குன்னு பார்த்தா க்ரௌடே மயான அமைதி ஆகிடும் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி கியூமர்ஸோ தடுக்க பார்ப்பார் பட் அவரால் தடுக்க மட்டும்தான் முடியும் திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியாது இதை பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் போதுண்டா மிச்சி எல்லாமே முடிஞ்சது நீ கிவ் அப் பண்ணிடுன்னு வாங்க நம்ம ஹீரோவும் இல்லை இது இன்னமும் முடியலை என் வாழ்க்கையில எப்பவுமே நான் ஓடிட்டு மட்டும்தான் இருக்கேன் பன்னெண்டு வருஷமா இந்த பலவீனமான இதயத்தோட இருந்தது போதும் இனிமேட்டும் இல்ல நிச்சயமா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு பார்ப்பான் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்னோட அக்கா ஹின உன்னால மட்டும் தான் காப்பாத்த முடியும் டாக்கி மிச்சின்னு சொல்லியிருப்பான் இப்ப ஆக்கணும் டாக்கி மிச்சு போதும் நீ எவ்வளவு பெரிய டஃபானு எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப டாக்கி மிச்சும் இல்ல நான் இவன் கூட சண்டை போடுறா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு கண்டிப்பா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் ஹே கியோமசா நீ டோக்கியோ மாஞ்சுக்கு கேங்க சேர்ந்தவன் தானே உனக்கு என்னை தோக்கடிக்கணும்னா அதுக்கு நீ என்னை கொண்டுதான் ஆகணும்வான் உடனே கியோமசாவும் தோ பார்டா அதுதான் உன்னோட ஆசனா நிச்சயமா நான் அதை நிறைவேற்றுறேன் ஹே போயிட்டு என்னோட பேட்டை கொண்டாங்கடான்வான் உடனே இவனோட ஆளுங்களும் வேகமா போக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மச்சி இவனை இப்படியே விட்டா வேலைக்காகாது பா போயிட்டு தடுக்கலாம்னு சொல்லிட்டு இவனங்களும் முன்னாடி போவாங்க இப்ப கியோமசாவும் ஒரு பேட் எடுக்க இவ்வளோ நாரமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் இப்போ கூட்டத்துல ஒரு குரல் கேட்கும் கியோமசா எதுக்கு இப்ப நீ கத்திட்டு இருக்கேன்ட்டு இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பாத்துட்டு மச்சி அங்க பாரு தலையில டிராகன் டேட்டு போனி டேல் வேற போட்டிருக்காரு மச்சி இவர் தானே டோக்கியோ மாஞ்சி கேங்கோட வைஸ் கமாண்டர் இவரோட பேரு கென்று யூ குஜி ஷார்ட்டா டிராகன் கூப்பிடுவாங்க ஆமா அவருக்கு பின்னாடி வரவர் யாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க இப்போ பின்னால வரவனும் ஹே கென்னி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க உடனே டிராகனும் ஏய் எத்தனை முறை சொல்லியிருக்கான் அந்த மாதிரி வா இப்பா அவனும் சும்மாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போவான் இப்போ எல்லாருமே அவனை பார்த்து தலை குனிஞ்சி வெல்கம் சார் வெல்கம் சார்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஹீரோவும் அவருக்கு கொடுக்குற தடபுடலான மரியாதையெல்லாம் பார்த்துட்டு யார் இவன் ஒருவேளை இவன் தான் டோக்கியோ மாஞ்சி கேங்கோட கமாண்டரா அப்போ மாஞ்சிரோ சானோ இவர்தானா டோமோனோட கேப்டனா இவருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா ஷாக் ஆயிடுவாரு ஆமாம் கைஸ் இவர்தான் டோக்கியோ மாஞ்சி கேங்கோட கேப்டன் இவரை மைக்கின்னு கூப்பிடுவாங்க இப்போ மைக்கியும் அப்படியே நடந்து வர ஒருத்தன் தலை குனிஞ்சி வெல்கம் சார் என்னோட பேர் ஆகாஷி நான் உங்கள் பைக்கர் கேங்கை சேர்ந்தவன் தான் நான் தான் நம்ம சொல்ல மைக்கி அவனை கண்டுக்காமல் அப்படியே போவானா இப்போ ட்ராகனும் மைக்கிக்கு யார் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட மட்டும்தான் பேசுவான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போவான் இப்போ மைக்கி அப்படியே கியூமஸை கிட்ட போக கியூமஸாவும் வெல்கம் கமாண்டர் வான் ஆனால் மைக்கி அவனை கண்டுக்க மாட்டான் ஆனால் ட்ராகன் நம்ம வயிற்றுல ஒரு உத உதச்சிட்டு சாலா உன நீ ராஜா நினைச்சிட்டு இருக்கியாடா முதல்ல கமாண்டர் கொடுங்க மரியாதை கொடுன்னு இப்போ மைக்கியும் நம்ம ஹீரோ கிட்ட போக நம்ம ஹீரோ அந்த ஜர்க்கிலே கீழே விழுந்துருவாரு இப்போ மைக்கியும் ஹீரோ கிட்ட போயிட்டு ஹேய் உன்னோட பேர் நான் கேக்க நம்ம ஹீரோவும் டாக்கி மீச்சி ஹனகாக்கின்னு சொல்ல மைக்கியும் டாக்கி மீச்சியான் நம்ம ஹீரோவும் டாக்கி மிச்சு நான் ட்ரேக்கனும் ஹே அவன் டாக்கி மீச்சின் தானே சொன்னான் இங்க பாரு மைக்கி கிட்ட நீ அதிகமா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னுமா இப்ப மைக்கியும் டாக்கி மிச்சி நீ மிடில் ஸ்கூலான்னு கேட்பான் நம்ம ஹீரோவும் அமைதியா இருக்க மைக்கியும் ஹே டாக்கி மீச்சி இப்ப இருந்து நீயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னுமா அவளதான் நம்ம ஹீரோக்குள்ளே சம சந்தோஷம் இப்போ மைக்கும் கியூ மசாக்கிட்டே போயிட்டு ஹே இந்த ஃபைட்டிங் கிளப் நடத்துறது நீ தான் நான் கேட்க கியூமஸும் கொஞ்சம் கூட வைக்காமல் இல்லாமல் எஸ் சார் நான் தான் வாங்க பாருங்க இப்போ மைக்கே நின்று இடத்துல இருந்து விடுவாம் பாருங்க கிக்கு வாவ் வேற லெவலில் இருக்கும் கியூமஸ் அப்படியே கீழே விழ மைக்கி டக்கு நான் சட்டையை பிடிச்சிட்டு முகத்துலேயே பேக் டு பேக் டு பேக் டு பேக் பஞ்சு வைக்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களும் ஆடி போயிடுவாங்க இப்போ மைக்கே மூஞ்சி மேலே காலை வச்சுக்கிட்டு ஃபைட்டிங் கிளப் நடத்துகிறான் ஃபைட்டிங் கிளப் இனிமேல் டச் ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான் ட்ரேக்கனும் டோமோனோட பேரை கிடைக்காதுங்கடான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாலேயே பின்னாடியே போவான் இப்ப மைக்கும் டக்குன்னு திரும்பி பார்த்து ஒய் டாக்கு நம்ம திரும்பவும் பாப்போம் சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க இப்ப இந்த சீன் வந்து கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்ல மீட்டிங் போடுவாங்க நம்ம ஹீரோவும் நான் யார மீட் பண்ணிருக்கேன் அதாவது டோக்கியோ மாஞ்சி கேங்கோட லீடரான மாஞ்சிரோ சானோ மைக்கே நான் மீட் பண்ணிருக்கேன் இத என்னால நம்பவே முடியலன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மாசே டாக்கி மிச்சி மாசே ரவுடி கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்கான் இனிமே நம்ம காட்டுல மழைதான் போ சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை புகழ்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவும் அச்சோ அந்த கியோ மாசை கிட்ட இதனால அடிமையா இருந்தோம் இப்ப அந்த கியோ மாசோட பாஸ் கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ண போறான்ட்டு தெரியலையோன்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்பட்டு இருக்க இப்ப ஆக்கணும் தாக்கி மிச்சு ியா விடுப்பா அவன சும்மா நீயும் கலாய்க்கிறானியும் சண்டை போட்டுக்கும் போது நான் கியூமசோ கத்தியால குத்தி கொண்ணு முடிவு பண்ணேன் பண்ண கியூமசோ கிட்ட நம்ம எப்பவுமே அடிமையா இருக்கும் அவன் என்ன சொல்றனோ அதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கல ஆனா நீ கியோமசோ கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சதுனால இதுக்கப்புறம் நம்ம கியூமசோக் அடிமையா இருக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் டாக்குமீச்சு உனக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல டாக்கி மிச்சம் ஆப்பூன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவனா இருக்கான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு புரிச்சு போவான் இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு புழம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு இப்போ பின்னால ஹினாட்டை ஓடி வந்துட்டு ஓய் டாக்கி மிச்சி என்னப்பா நீ இன்னைக்கு சீக்கிரமாக காலாங்காத்தாலே கிளம்பிட்டு இருக்க சூப்பர் போ நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிராம் ஸ்கூல் போகலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி டேட்டிங் போகலாமா வரியான்னு கேட்க டாக்கி மிச்சம் டேட்டிங்கா போகலாமே ஆமாம் நீ டேட்டிங்னு என்ன சொல்றான்வா ஹீனட் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் ஸ்கூலுக்கு நடந்து போறோம்ல இது கூட டேட்டிங் தான் சே நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல இல்லாம போயிட்டோம் இருந்து சூப்பராக சூப்பரா வா இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஐ ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருக்கேன்ட்டு அப்படியே நடந்து போவாரு இப்போ அப்படியே கிளாஸுக்கு போக சாரும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் நம்ம ஹீரோவும் கிளாஸ் எல்லாம் கவனிக்காம நவுட்டு சொன்னதை யோசிச்சு பார்ப்பான் நவுட்டு ஒன்று சொல்லியிருப்பான் டோக்கியோ மாஜி கேங்குக்கு மொத்தம் ரெண்டு லீடர் இருக்காங்க ஒன்று சானு இன்னொன்று கிசாக்கி ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தன் மீட் பண்ணிக்க கூடாது அதை தடுக்கிறது தான் உன்னோட மிஷின் சொல்லியிருப்பான் ஏன்னா டோக்கியோ மாஞ்சி கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் நடந்துட்டு இருந்த சண்டைக்கு நம்மளோட தான் ஒரு ட்ரக்கை கொண்டாந்து உள்ள விட்டுருவானுங்க ஸோ அதுல சிக்கிதான் ஹினாட்டை இறந்துருப்பா இப்ப நம்ம ஹீரோவும் டோமனோட ஃபர்ஸ்ட் லீடரான மாஞ்சுர சானு அதாவது மைக்கியை நான் மீட் பண்ணிட்டேன் ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பார் இப்போ கரெக்டாக மைக்கி கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஹே அவன் இங்கே தான் பார்க்கான் ஓய் டாக்கி மிச்சி பாப்பா விளையாட போகலான்னு சொல்ல இப்போ சாரும் ஹே நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல இவனுங்க சாரெல்லாம் கண்டுக்காமல் டாக்கி மிச்சி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட பசங்க குப்புறப்படுத்திருப்பாங்க இப்போ டாக்கி மிச்சும் ஐயோ இவனுங்க எல்லாருமே தேர்ட் ஆச்சு இவனுங்க எதுக்கு இப்படி இருக்கானுங்கன்னு கேட்க ட்ரேகனும் என்னத்த சொல்ல ஸ்கூல்னா பாடம் கற்று கொடுக்கறது தானே இவனுங்களுக்கு நான் இப்போ ஒரு நல்ல பாடம் கற்று கொடுத்துருக்கேன் ஓய் எல்லாம் லைனாக படுங்கடான்னு சொல்லிட்டு மைக்கும் ட்ராகனும் மட்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்ட்டு இருப்பானுங்க இதை பார்த்த டாக்கி மிச்சும் ஐயோ இங்கே என்னதான் நடக்குது இவனுங்க போகிற வனவனா பிடிச்சி வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு புழம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான் இப்போ ட்ரேக்கனும் ஹே டாக்கி மிச்சி எப்படி இருக்குன்னு கேட்பான் டாக்கி மிச்சும் நேற்று தானேப்பா என்னை பார்த்தேன்னு வா மைக்கியும் டாக்கி மிச்சி நீ ஃப்ரீயாக நம்ம வெளியே போகலாமான்னு கேட்க டாக்கி மீச்சியும் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு இப்போ சுற்றி இருக்கிற பசங்களும் பார்த்துட்டு மொச்சி அங்கே பாரு அவர் தானே மைக்கு அப்புறம் ஹைட்டாக இருக்கிறாரு அவர் தானே ட்ரேக்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ மைக்கியும் ட்ரேக்கனும் ஹே டாக்கி மிச்சி ஃப்ரீயாக தானே இருக்க வெளியே வந்தால் தான் என்னன்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா இதை தூரத்தில் இருந்து டாக்கி மிச்சோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு மச்சி டாக்கி மிச்சை அவனுங்க கிட்ட வகையாக மாட்டிக்கிட்டான் போல செத்தாண்டா சிவனாண்டின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் பதறிடுவானுங்க இப்போ ஹினாட்டா மட்டும் தைரியமாக டாக்கி மிச்சை நோக்கி போயிட்டு இருப்பா இப்போ நம்ம டாக்கி மிச்சும் நான் மட்டும் மைக்கி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன்னா நிச்சயமா நான் மைக்கை டெட்டா கிசாக்கியை மீட் பண்ணாமல் நான் தடுத்துருவேன் சொல்லிட்டு இவரு மனக்கணக்கு போட்டுட்டு இருப்பாரு இப்போ கரெக்டாக ஹினாட்டா வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்த நம்ம டாக்கி மிச்சும் ஹினாட்டா அது வந்து இன்னைக்கு நான் உங்க கூடன் சொல்றதுக்குள்ள கினட்ட சப்புனு மைக்கு அறைய அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க இப்ப ஹினாட்டாவும் டாக்கி மிச்சு கையை பிடிச்சுக்கிட்டு வா டாக்கி மிச்சு நம்ம இங்க இருந்து போலாம் அவனுங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வம்பு பண்றாங்களா நிச்சயமா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா நான் உன காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இவ டாக்கி மிச்ச கையை பிடிச்சு கூட்டிட்டு போக இப்ப டிரேக்கனும் ஹினாட்டாவோட கையை பிடிச்சிட்டு ஹே பொண்ணே யார் நீ உனக்கு என்ன சாகணும்ட்டு ஆசையா என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு தெரியுதான்னு கேட்க ஹினாட்டாவும் முதல்ல நீ யாரு வலுக்கட்டாயமா டாக்கி மிச்சோட கிளாஸுக்கு போய்ட்டு அவன் பர்மிஷன் இல்லாம அவனை கூட்டிட்டு வரீங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்களா ஒவ்வொரு நாளும் டாக்கி மிச்சு முகம் ஃபுல்லா அடிப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் அவன் அடிக்கிற மாதிரினா நிச்சயமா நான் அதுக்கு விட மாட்டேன் கண்டிப்பா நான் டாக்கி மீச்சை காப்பாத்துவேன் சொல்ல இப்போ நம்ம ஹீரோவும் டிரேக்கனோட தோலை புடிச்சிட்டு மரியாதையா அவன் மேல இருந்து கையேடுவான் இப்போ டிரேக்கனும் என்ன சொன்ன நீ நீ அப்படி சொன்னியா இல்ல எனக்கு அப்படி கேட்டுச்சா ஒழுங்க சொல்லுப்பான்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான் அப்ப ஹீனாட்டா சொல்லியிருப்பாள் டாக்கி மிச்சி கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன்ட்டு அதுக்கு டாக்கி மிச்சும் இல்ல ஹீனா நான் தான் உன காப்பாற்றுவேன்னு சொல்லியிருப்பான் சோ இப்போ டாக்கி மிச்சும் சொன்னது கேட்கலையா அவள் மேல இருந்து கையை எடுன்னு சொன்னேன் கண்டிப்பா இந்த முறை கிவ் அப் பண்ண மாட்டேன் வா இப்போ மைக்கியும் டாக்கி மிச்சி நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்ட்டு நினச்சேன் பட் நீ அத மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டாக்கி மீச்சை நோக்கி வருவான் டாக்கி மிச்சம் ப்ராமிஸ் பண்ணுங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா ஹினாட்டா மேல உங்க சுண்டு விரல் கூட படக்கூடாது ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா இப்ப மைக்கையும் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் சொல்லிட்டு அப்படியே கையை முறுக்கி டக்கு மிச்ச முகம் கிட்ட கொண்டு வந்துருவான் டக்குன்னு சும்மாப்பா நீ உண்மையிலே கட் சூழல பயந்தான்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு மைக்கி அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு நான் எப்பவுமே பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு இப்போ ட்ரேக்குன்னு டாக்கி மிச்சு தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு தாக்குமீச்சு கொஞ்ச நேரத்தில் நீ என்னையே மிரட்ட பார்த்த பாத்தியா பட் பரவாயில்ல ஒரு சில டைம் எப்பவுமே அப் பண்ணாம தான் இருக்கணும் அந்த பொண்ணுக்காக நீ கிவ் அப் பண்ணாம இருந்த பாத்தியா சூப்பர் பான்னு சொல்லிட்டு ட்ரேக்கனே பாராட்டுவான் இப்போ ஹினட்டாவும் ஹே இங்கே என்ன நடக்குது ஆமாம் யார் இவங்கன்ட்டு இப்போதான் அந்த கேள்வியே கேட்பா அடுத்து மைக்கு கிட்டே போயிட்டு மன்னிச்சுடுங்க உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு சொல்ல மைக்கியும் பரவாயில்ல விடுமா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க நான் சொல்ல ஹினாட்டாவும் கண்டிப்பான்னு சொல்ல மைக்கியும் நெக்ஸ்ட் டைமே நான் பார்க்கும் போது அடிக்கலாம் கூடாதுனான்மா உடனே ஹினட்டவும் சாரி அப்படின்னா பண்ண மாட்டேன் டாட்டா பை பாய் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு ஹினாட்டா கிளம்ப இப்போ டாக்கு மிச்சும் ஹினாட்டா எங்கே போகிற டேட்டிங்னு சொல்ல ஹினாட்டாவும் ஹே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க நீ அவங்க கூட போ நம்ம அப்புறமா டேட்டிங் போகிறான்னு சொல்லிட்டு ஹினாட்டா அங்கேருந்து கிளம்பிடுவா இப்போ மைக்கியும் டாக்கி மிச்சி இந்த மாதிரி பொண்ணுலாம் தேடினா கூட கிடைக்க மாட்டா அவளை நீ மிஸ் பண்ணிடாத பத்திரமா பார்த்துக்கோணுமா அடுத்து இப்போ இவங்க எல்லாருமே சைக்கிளில் வெளியே போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம டாக்கு மிச்சம் யோசிச்சு பார்ப்பான் நவ் டோன்னா சொல்லியிருப்பானா இதே டோக்கியோ மாஜி கேங் தான் இப்போ இருந்து அடுத்த பன்னெண்டு வருஷம் அதாவது ஃபியூச்சர்ல கேம்பிளிங்கு வைலன்ஸு குலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் மைக்கி இவ்வளோ நல்லவனாக இருக்கான் இப்படி இருக்கிற டோமன் எப்படி ஃபியூச்சர்ல அப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ அப்படியே மைக்கிய கூப்பிட்டு ஹே மைக்கி என்ன உன் நீ எதுக்கு ஏத்துக்கிட்டேன்னு கேட்பான் உடனே மைக்கியும் அட இது என்னப்பா கேள்வி சொல்ல போகணும்னா எனக்கு உன்னை பார்க்கும் போது எங்க அண்ணனா பாக்குற மாதிரியே இருக்கு ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை எங்க அண்ணன் அவனை விட எவ்வளோ டஃப்பான ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே தைரியமா போய் சண்டை போடுவான்னு சொல்ல உடனே மிச்சும் உங்க அண்ணன் ரொம்ப கூல்பான்னு சொல்ல மைக்கியும் ஆமாம் அவன் ரொம்ப கூலானவன் தான் அப்படியே உன்ன மாதிரின்னு சொல்ல நீ வேறப்பா நான் கூலும் கிடையாது ஸ்ட்ராங்கும் கிடையாது சண்டையை கூட நான் ஒழுங்க போட மாட்டேன்னுவான் மைக்கியும் ஓ நீ அப்படியா சொல்றன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அடுத்து இவங்களும் வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு சன் செட்ட இருப்பாங்க இப்ப மைக்கையும் எங்க அண்ணன் உயிரோடு இருந்த டைம்ல இந்த இடத்துல ஏகப்பட்ட பைக்கர் கேங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே சூப்பர் தெரியுமா அவங்களால ஏற்படுற பிரச்சனையை அவங்களே சரிப்படுத்திப்பாங்க எனக்கும் அந்த மாதிரி ஒரு கேங்க உருவாக்கணும்னு ஆசை அதுல நீயும் இருக்கணும் டாக்கி மீச்சி ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னுவான் நம்ம ஹீரோலாம் அப்படியே சாக்காக இப்ப ட்ரேக்கனும் இங்க பாரு டாக்கி மீச்சி கேங்ல இருக்கிறதுக்கு சண்டை போட தெரிஞ்சுருக்கணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ கடைசி வரைக்கும் நிக்கிற உன்கிட்ட இருக்கிற அந்த நபர் அப் கட்ஸே போதும் ஸோ இதுக்கப்புறம் நீயே யோசிக்க முடியும் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கிளம்ப இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போவார் என்னன்னா மைக் இப்போ என்ன தான் கேங்கோட லீடராக இருந்தாலும் அவன் நல்லவனாக தானே இருக்கான் ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி ஃபியூச்சரில் ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்றைக்கி ட்ரக் ஆக்சிடென்ட் பண்ணி நிறைய பேர் கொண்டு இருப்பான் ஏன்னா அதில் தானே ஹினாட்டமாக இறந்தா ஸோ டோக்கியோ மாஞ்சி கேங் ஃபியூச்சரில் ஈவிலாக மாறுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் மைக்கியாக இருக்காது இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்களோன்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போக இப்போ நம்ம ஹீரோவை வேறு ஒரு கேங் கிராஸ் பண்ணி போவாங்க யாருன்னு தெரியுதா கைஸ் சும்மா உங்கள் கெஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் யோசிச்சுட்டு பார்ப்பாரு நௌட்டோ சொல்லியிருப்பான்ல சானோ கிசாக்கியோ மீட் பண்ணிக்கலனா ஃபியூச்சர்ல டோக்கியோ மேஜிங் எங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு இதை யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு ஹே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பாரு அதோட இந்த வீடியோ முடிஞ்சது கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க மார்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாட்டாடா பாய்